நண்பர்கள் எல்லோருக்கும் வணக்கம். இப்போ நம்ம நாட்டினுடைய சட்டமன்ற உறுப்பினர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா, அவருடைய சொந்த தொகுதியில், அதாவது அவர் வெற்றி பெற்ற தொகுதி சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டமன்ற தொகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வந்திருக்காரு. அதில் வந்து ஒரு கழிவறை சரியில்லை அப்படின்னு சொன்ன உடனே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து நேரில் பார்வையிட்டு அந்த கழிவறை சரி பண்ணுறதுக்கான நடவடிக்கை எடுத்திருக்கிறாரு. ஸோ ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இவருடைய பணி உண்மையில் பாராட்டுக்குரியது தான். ஆனால் இதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இன்னொரு விதமாகவும் பார்க்கணும் அப்படிங்கிறத மறைமுகமாக இந்த திமுகவுடைய கூட்டணி கட்சியில் இருக்கிற ஒருத்தவங்க வந்து சுட்டி காட்டியிருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பார்ப்போம். அவங்க வந்து புகழ்வது போல புகழ்ந்து மாற்றி எழுதியிருக்காங்க. தமிழில் வந்து வஞ்ச புகழ்ச்சி அணி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த வஞ்ச புகழ்ச்சி அணியை வந்து அவங்க ரைட்டாக பயன்படுத்தியிருக்கிறாங்க. அந்த வஞ்ச புகழ்ச்சி அணியை பயன்படுத்துகிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த டாக்டர் சுந்தரவள்ளி. அவங்க சுந்தரவள்ளி பார்த்தீங்கன்னா ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. இந்த ட்வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா சேப்பாக்கம் பெண்கள் கழிப்பறை சரியில்லைன்னு சொன்னோம், கக்குசுக்குள்ளே போய் அவரே பார்த்து சரி பண்ண சொல்லிட்டார். குப்பை எழும் வேலை தொடங்கியாச்சு. சினிமாவில் ஹீரோவாக பார்த்தது போல் இருந்துச்சு. முதலமைச்சர் மகனை பார்க்க ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பக்கமும் கருப்பு கலர் ஆட்டின் போட்டு மக்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ கருப்பு கலராக மக்கள் போட்டிருக்காங்க. இந்த பக்கம் உதயநிதி ஸ்டாலின் ஸ்டாக் பண்ணி போட்டிருக்காங்க. அசத்துங்க உதய் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ப்ளூ கருப்பு சிவப்பு போட்டு விட்ருக்காங்க. ஸோ இது பார்க்கும்போது நம்ம உதயநிதி ஸ்டாலின் ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காரு. அதுக்கு வந்து சுந்தரவள்ளி அவங்க ஆதரவு தெரிவித்த மாதிரி யதார்த்தமாக தெரியும். ஆனால் இதுக்குள்ளே தான் இவங்க பண்ண அந்த வஞ்ச புகழ்ச்சி அணியே இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இதுக்கு முன்பு அங்கே சட்டமன்ற உறுப்பினர்களாக யார் ஒர்க் பண்ணாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாக்க நம்ம வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கலாய்ச்சிருக்காங்களா அல்லது உதயநிதி ஸ்டாலினை வந்து பாராட்டிருக்காங்களா அப்படின்னு புரிய வரும். இந்த திமுகவினுடைய தொகுதியில் 1977 இப்போது நடப்பு தேதி வரைக்குமே திமுகவுடைய கோட்டையாக அந்த தொகுதி வந்து இருந்துட்டுருக்குது, சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி. இப்போ இதனுடைய வெற்றி பெற்ற வேட்பாளருடைய விவரங்களை பார்ப்போம். 1977 வரைக்கும் திமுக ரஹ்மான் கான், 80 to 84 திமுக ரஹ்மான் கான், 84 to 89 திமுக ரஹ்மான் கான், 89 to 91 திமுக ஜெகன்மோகன் ரெட்டி, 91 to 96 காங்கிரஸ் சீனத் திமுக கூட்டணி, 96 to 2001 திமுக கருணாநிதி அவர்கள், 2001 to 2006 திமுக கருணாநிதி அவர்கள், 2006 to 2011 வரைக்கும் கருணாநிதி அவர்கள், 11 to 16 திமுக ஜே அன்பழகன், 16 to 21 ஜே அன்பழகன், 21 to 26 திமுக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். ஸோ இது மாதிரி தொடர்ச்சியாக 1977 இந்த தொகுதி வந்து இவங்களுடைய திமுகவினுடைய கோட்டையாக இருந்துகிட்ருக்குது. ஸோ அந்த தொகுதியில் ஒரு கழிவறை சரியில்லைன்னு சொன்னாக்கா திமுக சரியாக வேலை பார்க்கலை அப்படிங்கிறது தான் யதார்த்த உண்மை அப்படிங்கிறத நேரடியாக சொல்ல முடியாமல் மறைமுகமாக வஞ்ச புகழ்ச்சி அணி மூலமாக நம்முடைய டாக்டர் சுந்தரவள்ளி அவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து பாராட்டி பேசியிருக்காங்க. ஸோ எது எப்படியோ கழிவறை சுத்தம் பண்ணுற பணி நடந்திருக்குது. இது அந்த பணிக்கு நம்ம பாராட்டுவோம். தொடர்ச்சியாக இந்த சட்டமன்ற உறுப்பினர் நம்ம வேலை செஞ்சு தொகுதியை முன்னேற்றணும் அப்படிங்கிற விருப்பத்தை வச்சுக்குவோம். அதே சமயத்தில் வஞ்ச புகழ்ச்சி அணி செஞ்சு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை மறைமுகமாக தாக்கிய சுந்தரவள்ளியை நம்ம ஒரு பாராட்டு சொல்லுவோம். ஏன்னா தொடர்ச்சியாக அந்த மாதிரி சொந்த கூட்டணி கட்சிகள் தவறு செஞ்சாலும் அதை சுட்டி காட்டணும்னு சுந்தரவள்ளியை நம்ம கேட்டுக்குவோம். இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள்.